வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான, குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கேரட் சாதம் ஆர் கேரட் கிச்சடி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நீங்கள் 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். இதை நீங்கள் லஞ்சாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டின்னராக கூட கொடுக்கலாம். இதெல்லாம் டின்னராக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு அடிக்கடி பசிச்சு அழமாட்டாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் சாதம் ஆர் கேரட் கிச்சடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 4 சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். இந்த சீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2-3 பீஸ் ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கேரட் இந்த மாதிரி கேரட் சாதமாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சத்தான சாதம். இந்த ஆனியன் அதுக்கப்புறம் இந்த சீரகம் எல்லாமே நல்லா வதங்கின உடனே 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த கேரட் சாதத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குட்டி சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா போதும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நான் ஒரு குட்டி சைஸ் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கேரட் எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கேரட் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதுவும் குக்கரில் வேகிறதால குயிக்காகவே வெந்துடும். நான் இன்றைக்கி துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளி கேரட் எல்லாமே நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ரெண்டுமே 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மூங் தால் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லாவே வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்தாதான் சாதம் ரொம்பவே குழைவாக வரும். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உங்கள் குழந்தை காரம் சாப்பிடும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில், லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் ரொம்பவே குழைவாக வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரொம்பவே குழைவான கேரட் சாதம் ரெடி ஆயிருச்சு. 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா இதை நல்லா கரண்டிலேயே மசிச்சுட்டு அப்படியே கொடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா மிக்சியில் போட்டு 1 பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போது நான் மிக்சியில் 1 பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தை என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் மதிய உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ தாராளமாக கொடுக்கலாம். நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.